அல்லது மூன்று நகரங்களில் உள்ளவராக தான் இருப்பார். நீங்கள் சோதனை செய்வீர்கள். ஆனால் இந்த ஆறும் போல தீர்ந்திருக்க வேண்டும். இந்த மேச ராசியை சேர்ந்த உள்ள நுழையும் போது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நம்ம ஆடம் போட்டாலுமே, குரு மேசத்தில் இருக்கும்போது ஆடம் போட்டாலுமே, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து நேராக பேச மாட்டான். தலையை பூரா தலையை அசைச்சிக்கிட்டே இருப்பான். நேரே பார்க்க நம்மகிட்ட இருக்க நம்ம நமக்கு பின்புறமோ நம்ம வயதுக்கு பொருளை பார்த்து பேசிட்டு இருப்பான். நம்ம நேரே பார்க்க மாட்டான். அது வசதியாக சொல்லல. ஒரு மேச ராசி, சிம்ம ராசி அல்லது தனுசு ராசி, இந்த மூன்று வகை ராசிகள் அது மூன்று வகை லக்னங்களில் இருப்பார். இரண்டாவது, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கும்போது உண்ணாமுறை என்ற நபர், அவர் ரிஷப ராசி, கன்னி ராசி, இந்த மகர ராசியை சேர்ந்தவராக இருப்பார் என்றால் எப்படி சொல்வது? நம்ம பிரசன்ன ஆரம்பம் போடும் பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் வச்சுக்க, நிச்சயமாக அவர் வந்து ரிஷபம், கன்னி, மகரமந்த ராசியை சேர்ந்திருப்பார். இப்ப ஆடும் போடாம ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்கணும் எப்படின்னாக்க, அவருடைய முகம் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பான். மனதில் எவ்வளவு கவலை இருந்தாலும் சிரித்த முகத்தோடு அவருடைய முகம் பார்த்தா ஒரு பிசாட்டி முக்கிய நபராக இருந்தா சுக்கரனின் அம்சம் அல்லது விசவம், கண்ணி, இந்த மகரம், இந்த மூன்று ராசியை சேர்ந்தவன் இருப்பான். நீங்கள் ஆளும் கூட வச்சிருக்கீங்க. மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூன்று ராசியை சேர்ந்தவன் தான் வருவான். அப்ப நான் எப்படி கலெக்ட் பண்றதுனாக்கா, குரு பகவான் நான் சொல்லக்கூடிய ராசியில் இருந்தா இந்த மூன்று ராசி அவர் மூன்று லக்னத்தில் இருப்பார். சரி, ஆடம் போடல எப்படி சொல்றது? அவரை பேசு பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணி பேசுவாங்க? வீட்டில் ஒரு கூட பேசும்போது கூட கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. எரிசலா இருக்கும், எதுக்கு தான் வட்டி கணக்கு பார்ப்பாங்க? ஒரு 0% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கரெக்டாக பேசுவாங்க. இவன் பூலா மிதனம் துளம் கும்பத்தில் இருப்பாங்க. நான் ஒரு நண்பரை பார்க்கணும் அப்படின்னாக்க அவன் போனால் 10 நிமிஷம் பேச முடியல, போக வேண்டாம் பாங்க. அந்த 10 நிமிஷம் கலந்து பேசுவாங்க. இவன் பூரா மிதம் துலாம் கும்பத்தில் இருப்பாங்க. நீங்கள் கேட்டவங்க அவன் பேசும்போது கேளுங்க, நீ மிதம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசி ஒரு ராசி எனக்கு கேட்டு ஆமாம் பாங்க. சரி, அடுத்து கடகம், உற்சிகம், இந்த மீனம், இந்த மூணு ராசியில் உள்ளவனா எப்படி கண்டுபிடிக்கிறது? குரு பகவான் நீங்கள் போட்டுக்கக்கூடிய ஆவணத்தில் கடகம் மற்ற கடகத்தில் இருந்தால் மட்டும் போதும், ஏதாவது ஒரு ராசியாக இருப்பார். கடவுள் இருந்தாலும் சரி, விருச்சிகம் ரெண்டு சேர்ந்து வந்துடும். சரி, ஆக்டிவிட்டிஸ் பார்த்து எப்படி சொல்றது அப்படின்னாக்க, எப்போ பேசினாலும் வீரமாக பேசுவாங்க, நெஞ்சத்தில் பேசுவாங்க. உட்காரும்போது சீட்டில் உட்காரும்போது ரெண்டு காலம் மடங்கி ஒரு இப்படி உட்காருவாங்க பார்த்துருப்பீங்க. இவன் போகிறான் கடகம், விருச்சிகம், மீனராசி மூணு ராசியை சேர்ந்துருப்பான். அவன் மூன்று லக்னங்களை சேர்ந்திருப்பான். நீங்கள் நிச்சயமாக அவர் அந்த மாதிரி பேசும்போது ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது கேளுங்களேன், ஆமாம் சார், நான் கடகம் ராசி அல்லது விருச்சிகம் அல்லது மீனராசி இந்த மூணு ராசியை சொல்லுவாங்க. இது என்னோட அனுபவம். இந்த ஆடு வகையை நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இதில் அனுபவப்பட்டிருக்கேன். நான் கேள்வி கேட்டதுக்கு அவன் அவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்து கேட்டவன் கரெக்டாக ஆமாம்பா என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த திருப்பூர் நகரின் கணவர் என் ராஜேஷ் அவர்களுக்கும், தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கோட்டவர் அவர்களுக்கும், இங்கே என் ஜோட நண்பர்களுக்கும், ஜோட ஆண்டவர் ஐயா ஆயுத குருஜி அவர்களுக்கும், அசோக் அவர்களுக்கும், என் முகக்கண்ணன், என் உயிரை முடித்துக் கொள்கிறேன், மிக பொறுமையாக கேட்டுக்கின்ற என் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனி அன்றைய தந்தையில் முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மாந்தி நடத்தும் மாயம். சரி சார், சரி நீங்க வாங்கி வாங்க. மாந்தி நடத்தும் மாயம், வாங்க வாங்க வாங்க. குருவினார், ஜோதிட நிலையத்தின் தலைவர் திரு கல்யாணம் அவர்களே,
சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் தலைமை நடத்திக் கொண்டிருக்கும் கோட்டையாளர்களே, மாந்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்ப இந்த பேரை. ஏன் தலைப்பு மாந்தி நடத்தும் மாயம் வச்சாங்க? மாயத்துக்கும் மாந்திக்கும் என்ன தொடர்பு? மாந்திகள் யார்? எந்த விஷயத்தையும் பிராணங்களில் பார்த்தோம்னா முடிச்சு வச்சக்கூடிய அல்லது ஒரு நீதியை கடைசியாக கொண்டு தரக்கூடியவர் மாந்தி. தெளிவாக சொல்ல போனா ராமாயணம் கதையை முடிச்சு வச்ச கிரகமே மாந்தி தான். ஒன்பது கிரகங்கள் நடைபெற்றுட்டாங்க, ஒன்பது கிரகங்களுமே ராவணன் பிடிக்கொண்டு இருந்துட்டாங்க, உலகமே சந்திச்சு போச்சு, யாரும் எதுவும் செய்ய முடியல. அப்ப சனி பகவான் யோசிக்கிறார், ஒரு பிள்ளையை சிருஷ்டிக்கிறார், அந்த பிள்ளை தான் மாந்தி. இந்த கதாவை விநாயகரா போயிட்டு பாருங்க. மாந்திக்கு ரெண்டு உருவம், சுபராவும் அசுவராவும் வச்சுக்கலாம். ஆக இந்த மாந்தி உதாரணமானதுதான் நவகிரகங்களை காப்பாற்றுறதுக்கு, ஒரு நீதியை காப்பாற்றுறதுக்கு ராமருக்கு துணைக்காக வந்தவரலாம். ஏன் தமிழர்கள் அதிகமாக இதை பயன்படுத்தலை? அது நான் போக வேண்டாம் அந்த விஷயத்துக்கு. ஆனால் ஒரு ஜாதக கட்டத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள மறைந்த விஷயங்களை, நமக்கு தெரியாத விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய சொல்லக்கூடிய கிரகம்தான் மாந்தி. அது எப்படி சொல்லலாம்? மாந்தி எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்குதோ அந்த கிரகத்துக்கு பலம் இல்லை, அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு அந்த காரணத்துவம் பிரயோஜனப்படாது. இருந்தாலும் அதனால் அவர் வருத்தப்படுவார். அந்த கிரகத்துடைய காரணத்துவம் அந்த உறவு முறையினால் அவர் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற வருத்துக்கலாம். சரி, பன்னெண்டு வீடுகளில் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பயன் செய்யும்? பன்னிரெண்டு வீடுகளில் அந்த ஜாதகருக்கு எந்த பாவத்தை அந்த கிரகம் அந்த வீடு சொல்லுதோ அந்த பாவகம் அந்த ஜாதகருக்கு வாழ மாட்டார். இவன் புதுப்படியாக எடுத்துக்கலாம். சரி, மாந்திக்கு பார்வை உண்டா? திசாவதிகளை எங்கே வேலை செய்யணும்? இது நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி. மாந்திக்கு 2, 12, 7 இந்த மூணு வீடுகள் பாருங்க. சரி, 2, 12, 7 இந்த மூணு வீடுகளில் எந்த வேலையை செய்யும்? நல்லா கவனமாக பார்க்கலாம். மித்த கிரகத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது செவ்வாய்க்கு 4, 7, 8 சொல்லுவோம், சனிக்கு 3, 7, 10 சொல்லுவோம், பாப்பாரு பாவம் சொல்லுவார் சொல்லுவோம். ஆனால் இந்த மாந்தி நான் முதலே சொன்னேன், ஒரு முடிச்சு வச்சக்கூடிய விஷயத்துக்கு மாந்தி உங்களுக்கு காரணத்தை உள்ளவர். அம்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் அதுக்கடுத்து அந்த அம்பு. இந்த வில்லை இது 2, 12 இது நீ ஜாதக கடத்த மனதளவுக்கு நீ திங்க் பண்ணினா புரியும். 2, 12, 2 ஆர்க்கு மாதிரி, அந்த 7 விடம் ஒரு அம்பு மாதிரி. 2, 12 எந்த வீட்டில் இருந்தாலும் 2, 12 காரகத்தை எடுத்து 7 பாவத்துக்கு அவர் பார்க்கக்கூடிய 7 பாவத்துக்கு கொடுப்பார். அது எப்போ வேலை செய்யணும்? அந்த தசாவத்தை இண்டிகேட் ஆகும்போது ரெண்டு கூடியவர் ரெண்டாம் வீட்டில் இருந்தவங்க, 7 கூடியவர் சாரி 12 வீட்டில் இருந்தவங்க, 12 வீட்டில் அந்த வீட்டதிபதி இந்த தசாவத்து சாரணமான தசாவத்து நடக்கும்போது 7 பாவம் மாந்தி எந்த பார்க்கலாரோ அந்த 7 பாவத்தை கொடுப்பார். ஸோ இதுக்கும் இந்த குடும்பத்தோட விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மாந்தி அம்ச சக்கரத்தில் 6, 8, 12 வரைஞ்சிருக்கு வச்சுக்கலாம். அந்த குடும்பங்கள் அந்த 6 வீடு எந்த பாலகம் யார் சேர்ந்திருக்காங்க அந்த உறவு முறைகளில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மாந்தியை வந்து பிரேதக்காரன் சொல்லுவாங்க, மாந்தியை வந்து பிரேதக்காரன் சொல்லுவாங்க. ஆக ஒரு ஜாதகத்தில்
எட்டாம் பாவத்தில் சூரியனோட மாந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்சத்தில் நான் சொல்லக்கூட அம்சத்தில் தகப்பனர், தகப்பனர் சாமா உள்ளவங்க, தகப்பன் சங்கடத்தை தன்னால் பார்க்கப்பட்டவங்கனால அந்த குடும்பத்துக்குள்ளே சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். சங்கடம்னா தாய். இப்போ ஒவ்வொரு காரணத்தை எடுத்து பார்த்துக்கலாம். அந்த குடும்பத்தில் திருமணம் நடந்திருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த ஜாதகருக்கு உறவுமுறை உள்ளவங்க அவங்கள வந்து பிரிஞ்சு பார்ப்பாங்க. மூதாதைகள் ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு எட்டில் ராகுவும் மாந்தி இருந்தாங்க. அந்த ஜாதகருடைய பாட்டா முப்பாட்டனார் அந்த குடும்பத்தில் உள்ள போயிருந்தாங்க. இது வந்து நான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அம்சங்களை பார்த்தோம்னா கிரகணம் வர பேசணும். இப்போ முதல் பேசும்போது சொன்னார், நான் பஞ்சாங்கம் மூலம் பேசணும், கிரகணம் மூலம் பேசணும் அப்படின்னு நீங்களாக இருந்தாங்க. அப்போ இந்த மாந்தி வந்து நல்லா பேசுங்க, இன்னும் காரணத்துக்காக இந்த குடும்பத்தை விட்டு இவங்க பார்க்காங்க, இந்த ஜாதகர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குருவோட மாந்தி பாருங்க, மாந்தி வந்து வியாழனோட தொடர்பு கொண்டால் நன்மையா? ஐயா வந்து ஒரு கேள்வி இருக்கிறார், மாந்தி குருபாவோட கூடினால் நன்மையா தீமையா? குருபாவோட மாந்தி கூடும்போது நன்மையை குறைப்பான், புத்திரபாகியத்தை குறைப்பான். ஆனால் கால அங்கிருத்தம் புத்திரனால் அந்த ஜாதகர் வர்த்தங்களை அணிவிப்பார், பழத்தை கொடுப்பார். மாந்தி குரு வசதம் குரு மாந்தி கூடியிருந்தால் பணம் செல்வாக்கு அதிகாரம் அனைத்தையும் கொடுப்பார். ஜாதகரை தவறான வழியில் இறக்கி அனைத்தையும் குறைப்பார். இதுதான் மாந்திக்கு ஒவ்வொரு கிரகத்தையும் எந்த கிரகத்தையும் சொன்னாலும் சரி, அதே ஜாதகத்தில் இப்போ சிம்மலக்கணம் என்று எடுத்துக்கொள்வோம், குருவோடு மாந்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் ஆண் குழந்தை கிடைப்பது அற்பம். அதே ஜாதகருக்கு குரு சூழல் உபகரணங்கள் கிடைத்தது, அங்கிணத்தில் உபகரணங்கள் அனைத்தும் பலவீனமானது. இதற்காக சொல்லுங்கள், மாந்தியை கண்டு நாம் பயப்படக்கூடாது. இந்த மாந்தி எப்படி கழிப்பது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் இப்போ சுரத்தோடு தான் நம் போடுகிறார்கள். அப்படி இல்லை என்றாலும் தமிழ் மாதத்தில் மாசத்தில் சித்திரை என்றால் சூரியன் மாதத்தில் இருப்பார். தேதியை வைத்து நாம் டிகிரி அடிப்படையாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை பகலில் பிறந்திருந்தால் சூரியனுடைய 156 டிகிரியை கூட்டிக் கொள்ளுங்கள். திங்கட்கிழமை என்றால் சூரியனுடைய 131 டிகிரியை கூட்டிக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை என்றால் 108, புதன் என்றால் 84, பகலில் பிறந்தவர்களுக்கு வியாழன் என்றால் 60 டிகிரி, வெள்ளி என்றால் 36, சனி என்றால் 12. இது பகலில் பிறந்தவர்களுக்கு. ஏழில் பிறந்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 60 டிகிரியை கூட்ட வேண்டும். திங்கட்கிழமை 36, செவ்வாய்க்கிழமை 12, புதன்கிழமை 156, வியாழக்கிழமை 132, வெள்ளிக்கிழமை 108, சனிக்கிழமை 86. ஆக மாந்தியை கணிப்பது எளிமை. மாந்தியை வைத்துக்கொண்டு நாம் நமது ஜாதகரின் பூர்வீக குடும்ப விஷயங்கள் எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து பரிகாரம் சொல்லலாம். மாந்திக்கு உள்ள ஒரே பரிகார ஸ்தலம், ஸ்ரீ ராமர் யுத்தத்தை முடித்துவிட்டு பரிகாரம் செய்த ராமநாதபுரத்துக்கு அருகில் உள்ள தேவிபட்டினம் மட்டும்தான். அந்த தேவிபட்டினத்துக்கு சென்று கடலில் உள்ள நிலக்கரங்களுக்கு பரிகாரம் செய்தால் மாந்தியினுடைய சாபத்தை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு மனம் குடும்பம் சுபிச்சமடையும், சொல்லக்கூடிய ஜோதிடருக்கும் சுபிச்சம் கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பை கொடுத்த கனியாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குடும்பங்களுக்கு நன்றி வணக்கம். ஷீல்டை கொண்டாங்க ராஜசேகரங்க சார். இந்த அற்புதமான மாமன்றத்திலே இன்றைய தினம் இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தையும் இந்த அற்புதமான ஜோதிட கலையரங்க இந்த கருத்தரங்கத்தையும்
இங்கே நடத்தி வாழ்த்துக்களை குவித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஏஎன் ராஜசேகர் அவர்களே, இந்த அற்புதமான கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கி சோதிடத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளையும் தொட்டு காட்டி மாணவர்களுக்கு வழிகாட்டி நடத்தி சென்று கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய கோட்டையூரார் சிவசுப்பிரமணியம் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கத்திலே மிக அற்புதமான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா கடகம் ராமசாமி ஐயா அவர்களே, நம்முடைய ஜோதிட மாணவர்களுக்கெல்லாம் என்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் சுவையூட்டக்கூடிய மிக அற்புதமான சோதிடத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் சிறு சிறு தலைப்புகளாக வழங்கி நாம் எல்லாம் செவிகுளிர கேட்க வைத்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான செயல்பாடு என்பது அது ஆங்காங்கே இருக்கிறவர்கள் உள்ளே வந்திருந்து கண்டிப்பாக சொல்லி கேட்கிறோம். இப்போ நீங்கள் யாராவது வீடு கட்ட போகிறீங்க, இந்த குறிப்பேச்சில் யாரோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது, அப்படி கட்டுறவங்க வாஸ்துப்படி எப்படி கட்டலாம்ங்கிற அவர் சொல்ல போகிறாரு. இது எப்படினா மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் உள்ளே வந்து பல நல்ல விஷயங்களை எல்லாரும் பேசுகிறாங்க, உள்ளே வந்து இருந்து கேளுங்க, இடையில் பசி வந்தால் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அதே சமயத்தில் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்காகத்தான் நல்ல தகவல்களை காலையிலேருந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆங்காங்கே நிற்காமல் உள்ளே வந்திருந்து அமைதியாக கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வேன். இந்த அற்புதமான செவி விருந்து அளிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஜோதிட வித்தகர் ஏஎன் ராஜசேகர் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் முதலிலே வாழ்த்தி வணங்க வேண்டியது எமது கடமையாக இருக்கிறது. இங்கே வாத்து பகவானும் குருவும் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு துணை புரிகிறார்கள் என்பதனை விளக்கிச் சொல்வதற்கு எமக்கு ஒரு வாய்ப்பினை இங்கே இந்த அரங்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. எமக்கு பின்னாலே நிறைய மாமேதைகள் பேச காத்திருக்கிறார்கள். எனவே ரத்தின சுருக்கமாக இரண்டே இரண்டு, வாத்து பகவான் யார், குரு பகவான் யார், வாத்துவும் குருவும் எப்படி இருந்தால் நம்முடைய வாழ்வில் வளம் சிறக்கும் என்ற அந்த கருத்துக்களை மிக சுருக்கமாக சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். முதல் வாஸ்து பகவான்னா புரிஞ்சுக்கோங்க, வாஸ்து வேறு சிவபெருமான் வேறு அல்ல. வாஸ்து பகவான் சிவபெருமானுடைய முழு அம்சம். இங்கே முதன் முதலில் நம்முடைய கடகம் ராமசாமி ஐயா அவர்கள் வந்த உடனே ஒரு ருத்ர மந்திரம் ஜெபித்தார்கள், ருத்ராம்சத்தினுடைய தத்துவங்களை விளக்கினார்கள். அதே ருத்ராம்ச தத்துவத்தோடு விளங்குபவர் தான் வாஸ்து பகவான் என்பதனை முதலிலே நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் தெளிவாக மனதிலே என்றைக்கும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் புராணத்திலே இருந்து ஒரு செய்தியை அறிய வேண்டும். புராணம் வேறு, நம்முடைய சனாதன தர்மம் வேறு அல்ல. புராணங்களும் இதிகாசங்களும் அதிலே வரக்கூடிய கதை புனைவுகள் எல்லாம் நம்முடைய நவக்கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், மனித வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட இந்த 12 ராசி வீடுகள், இதுகளை எல்லாம் நாம் ஒரு கலெக்டிவ், ஒரு யூனிவர்சல் கலெக்டிவாக நமக்கு அந்த வேதங்களும் அந்த புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு கொடுக்கின்றன. அதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வாஸ்து பகவான் என்றால் யார். நம்ம சிவபெருமானுக்கு தான் போவாங்க, சிவபெருமான் வரம் கொடுக்கறதுல வள்ளல், எல்லாருக்கும் புரியும். வரம் கொடுப்பாரு, மாட்டிக்குவாரு, ஆனா மகாவிஷ்ணு வந்து காப்பாத்துவார். இது நாம புராணங்கள்ல நிறைய புராணங்கள்ல இருந்து அறிகிறோம். அதே மாதிரி ஒரு செய்தி இந்த வாஸ்து பகவானை பற்றி அறிவதற்காக புராண செய்தி வருகிறது. சிவபெருமான் வரம் கொடுக்கறதுல எந்த தயக்கம் எடுத்தவொடனே தவமிருந்து அவன் சிவபெருமானை மட்டும் பார்த்துட்டான்னு சொன்னா முன்னால தோன்றின உடனே அவன் கேட்கிற வரம் எதுவா இருந்தாலும் சரி, ததாஸ்து தந்தேன், அது அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறதான் சிவபெருமானுடைய தத்துவமே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு செய்தியை பாருங்க, பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கல்யாணம் நடக்குது. பார்வதி அம்மா கேட்கிறாங்க,
நமக்கு ஒரு தனி அந்தப்புறம் இருந்தால் தேவையில்லை. முற்றிலும் தங்கத்தால் ஆன ஒரு அந்தப்புறத்தை அமைத்து கொடுத்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. உடனே விஸ்வகர்மாவை வச்சு ஒரு நகரத்தையே உருவாக்குறார். முழுவதும் தங்கத்தால் ஆன நகரம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஏதோ ராவணன் கட்டினா, ராவணன் எப்போ கட்டினான்னு சொன்னால் ஆஞ்சநேயர் அழிச்சதுக்கு பின்னால் திரும்ப கட்டுறதான் ராவணனால் கட்டினது ஸ்ரீலங்கா. ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கிற நகரம் பார்வதி அம்மாவுக்காக பரமசிவன் விஸ்வகர்மாவை வைத்து அமைத்த நகரம். அப்படி அமைக்கிற போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டினோம்னா கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அந்தனரை கூப்பிடணும் நாம. அதே மாதிரி அன்னைக்கு சிவபெருமான் அந்த நகரத்தை அதில் கிரகப்பிரவேசம் வைக்கிற போது அன்னைக்கு அந்தனனாக இருந்தவன் சிவபெருமான், பிராமணனாக இருந்தவன் ராவணன். நாம சில நாத்திகவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ராவணன் சொன்னால் சூத்திரன் சொல்லியிருக்கான். சூத்திரன் இல்ல, அவன் சுத்தமான சிவபிராமணன். அதனால தான் நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் அந்த பதியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக 8வது பாட்டில் ராவணனுடைய பேர் இருக்கும். உங்களுடைய ஞாபகத்துக்காக அதை சொல்கிறேன். தேவாரத்தில், ஞானசம்பந்த பெருமான் எழுதுகிற தேவாரத்தில் 8வது பாடலில் மறக்காமல் அந்த ராவணனை பற்றி சொல்வார். ஏன்னா ராவணன் சிவபிராமணன். அவனிடத்தில் இருந்த ஒரு குறை என்னன்னு சொன்னால், சிவனை வைக்க வேண்டிய சிந்தையில் சீதையை வைத்தான், அதனாலே ராட்சசனானான். அதுவரை அவன் அந்தன. அந்த ராவணனை கூப்பிட்டு சிவபெருமான் அந்த நகரத்துக்கு வந்து பிரவேசத்துக்கு மந்திரம் சொல்ல சொல்றாரு. மந்திரம் சொல்றான், அப்ப அந்த அந்தனனுக்கு தானம் கொடுக்கணும் இல்லையா. உடனே சிவபெருமான் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுங்கன்னு கேட்கிறாரு. இந்த ஸ்ரீலங்கா நகரமே எனக்கு வேணுங்கிறான். ததாஸ்து. இந்த மாதிரி சிவபெருமான் வரம் கொடுத்ததுனால வந்த வினையை தீர்ப்பதற்காக சிவபெருமானுடைய அம்சமாக தோன்றியவர் தான் வாஸ்து பகவான். மனசுல பதிய வைக்கிறதுக்காக இந்த புராண கதையை சொன்னேன். வரம் கொடுத்துட்டாரு, அந்தகாசுரன் ஒருத்தனுக்கு வரத்தை கொடுத்துட்டாரு ஏற்கனவே. அந்த அந்தகாசுரன் என்ன கேட்கிறான்னு சொன்னா, என் கைக்குள்ள யாரெல்லாம் ஆப்புறானோ, எந்த ஜீவனெல்லாம் அகப்படுதோ, அது பூரா எனக்கு உணவாகணும். அந்தகாசுரன் வாங்கியிருக்கிற வரம். சரி, அதுக்கப்புறம் திருப்பார் கடைகிறாங்க. அந்த புராணங்கள்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக சுருக்கமாக வேகமாக போகிறேன். திருப்பார் கடைகிற போது தேவாமிர்தம் கிடைக்கிறது. தேவாமிர்தம் கிடைக்கிற போது அந்த திருப்பார் கடைகிறதுல பங்களித்து எடுத்தவர்கள் யார்? தேவர்களும் எடுக்கிறார்கள், அசுரர்களும் எடுக்கிறார்கள். அதனால் அந்த தேவாமிர்தம் பங்கிடப்பட வேண்டும். அப்போ ரெண்டு பகுதியாக பங்கிட்டு கொடுக்கணும். ஆனால் மகாவிஷ்ணு என்ன நினைக்கிறாரு, ஏற்கனவே அசுரர்களால் தேவர்களுக்கு தாங்க முடியாத தொல்லை, இதில் அந்த அமிர்தத்தையும் அவங்கள்கிட்ட கொடுத்துட்டா தேவர்களுக்கு மீளாத துயரம். அதனால் என்ன அவர் சூழ்ச்சி பண்ணுறாருனா, ஒரு மோகினியை அவதாரம் எடுத்து வந்து அந்த மோகினியுடைய அவதாரத்தை கண்டு மயங்கி அசுரம் உட்கார்ந்துருக்கிற போது இவர் இந்த அமிர்தம் எல்லாம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு வர்றார். அதில் ஒருத்தன் சுவர் பானுன்னு ஒருத்தன் இருக்கான், சுவர் பானு. அந்த சுவர்பானு சிம்ஹியனுடைய மகன். அந்த சிம்ஹியை யாருன்னு சொன்னா, அவளுக்கும் அவருடைய கணவனுக்கும் அண்ணன் தம்பி உறவு முறை. காசிப முனிவருடைய ஒரு மனைவிக்கு பிறந்த ஒரு மகனுக்கும் காசிப முனிவருடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த சிம்ஹியை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவன் தான் அந்த சுவர்பானு. அவன் கொஞ்சம் சூட்சமமான அறிவோட உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், எல்லாரும் ஏமாந்துட போறீங்க, மகாவிஷ்ணு தான் அவதாரம் எடுத்து வந்திருக்கான், அவள் அழகில் மயங்கி நீங்க அமிர்தத்தை அடையாம போக போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஆனா ஒருத்தனுமே கவனம் இல்லை, எல்லாம் அந்த அம்மா மேலேயே கவனமா வச்சிருக்கான். அவ்வளவு மோகன ரூபத்தோட மகாவிஷ்ணு வந்திருக்கிறாரு. இப்ப அமிர்தத்தை பங்கிட்டு வரும்போது இந்த சுவர்பானு மட்டும் என்ன நினைச்சான், நாம இதை சாப்பிடாம விடக்கூடாதுங்கிறதுக்காக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்கார்ந்துட்டான். தேவர் மாதிரி அன்னைக்கே மாறுவேசம், அன்னைக்கே மாறுவேதம் போட்டு உக்காந்துட்டான். மோசடி, ஆள் மாறாட்டம். அப்படி உக்காந்துருக்கிற போது இவர் வேகமாக மகாவிஷ்ணு மோகினி அவதாரத்தோடு அதை கொடுத்துக்கிட்டு வரும்போது ஊற்றிட்டார். சுவர்மகன் கையிலையும் அமிர்தத்தை ஊற்றியாச்சு. அவன் எடுத்தான், சாப்பிட்டான். இப்போ சாப்பிட்ட உடனே சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே உக்காந்துருக்கிறவன் தேவர் இல்லை, அசுரர் அப்படின்னு சொன்ன உடனே
மகாவிஷ்ணு தன்னுடைய சட்டத்தில் கையில் வச்சிருக்க அகப்பையில் ஒரு தட்டு தட்டினாரு, தலை வேற போச்சு, முண்டை வேற போச்சு. அதுதான் ராகுவும் கேதுமும் வந்தது. இப்போ ராகுவுக்கும் கேதுவுக்கும் பகைவீடு பிடிக்கணும்னா நீங்கள் ஒன்றை மட்டும் மனத்தில் வச்சுக்கோங்க. ராகுவுக்கும் கேதுவுக்கும் பகைன்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும் தான். ஏன்னு சொன்னால் அந்த அமிர்தத்தை குடிக்க விடாமல் காட்டி கொடுத்தாருங்கிறதுக்காக. நான் இதெல்லாம் விட்டுருவோம். அப்போ இந்த ராகு கேது ஆனதற்கு பின்னாலே அந்த அசுரர்கள் எல்லாம் அந்த சிம்மிகிட்ட போகிறாங்க. உன்னுடைய மகனை வந்து மகாவிஷ்ணு சட்டவத்தால் அடைச்சி தலை வேற முன்னே வேறையாக ஆக்கிட்டாங்க. அதான் சொல்லி அதனால் இப்போ நாம் மறுபடியும் போர் கொடுக்கணும் தேவர்களோட, மகாவிஷ்ணுவை அழிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு வர்றாங்க.